இந்தியா வர்சஸ் நியூசிலாண்டோட ஒன் டே மேட்சுக்காக எதிர்பார்ப்புகள் ஜாஸ்தியாக இருந்துச்சு. நம்பர் ஒன் டீமை அடிச்சிருவீங்களா அப்படின்ற கேள்விகள் இருந்துச்சு. இந்தியா ஸ்ரீலங்கா மேட்ச் ஓகே அடிச்சிட்டிங்கப்பா, முக்கியமான டீம் அடிப்பீங்களா அப்படின்ற கேள்விகள் நிறைய பேர் வச்சுருந்தாங்க. பவுலிங்லாம் பவராக இருக்கும், என்ன பண்ண போகிறீங்க அப்படின்றலாம் கேள்விக்கு இந்தியன் சைட்லேருந்து ஒரு மிகப்பெரிய பதில் கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், இஷான் கிஷான் டபுள் செஞ்சுரி அடிச்சிட்டாரு, அவர் தான்ப்பா ஓப்பனிங் அக்ரஸிவான ஒருத்தர் வேணும், சுப்மன்களை தூக்கி வெளில போடுங்கப்பா அப்படின்லாம் சொன்னவங்களுக்கு சரியான ஒரு பதிலடியாக நம்ம சுப்மன் கில் கொடுத்துருக்காரு. 200 டபுள் செஞ்சுரி அடிச்சிருக்காரு. ஸோ நிச்சயமாக பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் யாருமே எக்ஸ்பெக்ட் பண்ணல, சுப்மன் கில் அவரோட கேப்பபிலிட்டி என்ன அப்படின்றத நிரூபிச்சிருக்காரு. பேக் டு பேக் செஞ்சுரி, 2வது டபுள் செஞ்சுரி அப்படின்னு சொல்லி தாறு மாறாக ப்ளே பண்ணி கொடுத்துருக்காரு. நிச்சயமாக நியூசிலாண்டுக்கு எதிராக, வேர்ல்டு நம்பர் ஒன் டீமுக்கு எதிராக டபுள் செஞ்சுரி அடிக்கிறது அப்படின்றது சாதாரண விஷயம் கிடையாது. ஹேட்ஸ் ஆஃப் டு சுப்மன் கில். ரோஹித் சர்மா ஸ்டார்டிங்கில் ஒரு நல்ல ஸ்டார்ட் தான் கொடுத்தாரு, சிக்ஸஸ் பவுண்டரிஸ் நடிச்சு. பட் என்னதான் இருந்தாலும் யாருமே இன்றைக்கி ஸ்டடியாக நின்று ப்ளே பண்ணல. முக்கியமாக விராட் கோலி 8 ரன்ல அவுட்டு, இஷான் கிஷான் 5 ரன்ல அவுட்டு, சூரியகுமார் யாதவ் ஓரளவுக்கு சுப்மன் கில்லோட பார்ட்னர்ஷிப் போட்டு ஓரளவுக்கு டீசெண்டாக 31 ரன்கள் அடிச்சிருந்தாரு. பட் அதை தாண்டி அவராலையுமே தொடர்ந்து நீடிக்க முடியலை. முக்கியமாக சொல்லணும் அப்படின்னு சொன்னால், ஹர்திக் பாண்டியா பேட்டிங்கில் இன்னுமே அவர்கிட்டேருந்து பெஸ்ட்டு வரலையோ அப்படின்னு சொல்லி எல்லாருமே ஏங்கி காத்துட்ருக்கோம், T20 இருக்கட்டும் ஒன் டேயாக இருக்கட்டும். ஸோ பவுலிங் ஓரளவுக்கு டீசெண்டாக போட்டுறாரு, பட் பேட்டிங் அந்த ஒரு ஃபினிஷர் ஜாப்பாக ஒரு 4-5 சிக்ஸ் அடிக்கணும் முடிக்கணும் அப்படின்ற போது ஹர்திக் பாண்டியாவில் முடியுமா அப்படின்ற கேள்விக்குறி பலர் மனசில் ஓடிக்கிட்டு இருக்கு. ஸோ என்ன பண்ண போகிறார், இம்ப்ரூவ் பண்ணுவாரா இல்லையா அப்படின்றத பொறுத்திருந்து பார்ப்போம். ஃபைனலாக வாஷிங்டன் சுந்தரமே ஒரு 12 ரன்கள், பட் சுப்மன் கில் ஒருத்தர் தான் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் கடைசி வரைக்கும் நின்று இந்தியா டீசெண்டான ஸ்கோர் அடிக்கிறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தார். அதை தாண்டி பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் ஸ்டாண்ட் அலோன் பர்ஃபார்மன்ஸ் அப்படின்னு சொன்னால் ரோஹித் சர்மா ஒரு 34, சூரியகுமார் யாதவ் ஒரு 31 ரன்கள். ஸோ அவ்வளோதான். அதை தாண்டி இன்றைக்கி ஒன் மேன் ஆர்மி அப்படின்ற மாதிரி, ஒன்லி ஒன் ஹீரோ அப்படின்னு சொல்லி சுப்மன் கில் கெத்தா 208 ரன்கள் அடித்து 9 மேசிவான சிக்ஸ், 19 பவுண்டரிஸ், 140 ஸ்ட்ரைக் ரேட்டில் சூப்பராக ஆடி கொடுத்துருக்காரு. நிச்சயமாக இந்தியாவுக்கு இது ஒரு விக்ட்ரியான நாளாக இருக்கும். 50 முடிவில் 8 இழப்புக்கு 349 ரன்கள் அடிச்சிருக்காங்க. சுப்மன் கில்லோட இந்த ஒரு அக்ரஸிவான டபுள் செஞ்சுரியை பற்றின உங்களோட தாட்ஸ் மற்றும் பாராட்டுகளை மறக்காம கமெண்ட்டில் பதிவு பண்ணுங்கள். இஷான் கிஷானா சுப்மன் கில்லா அப்படின்ற ஒரு போட்டி போயிட்டு இருந்துச்சு, இப்போ சொல்லுங்கள் யார் கரெக்டாக இருப்பா அந்த ஒரு ஓப்பனிங் பொசிஷனுக்கு, மறக்காம கமெண்ட்டில் பதிவு பண்ணுங்கள்.